சாப்பாடை பார்க்க பார்க்க தான் பிடிக்கும். ஒரு சில சாப்பாடை சாப்பிட சாப்பிட தான் பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி சாப்பாடை பார்த்த உடனே பிடிக்குங்க. சூப்பரா இருக்குல்ல கண்ணாங்க. அப்படின்னு ஸ்பெஷல் மெனு அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் மிஸ் பண்ண முடியாத கேரளா ஸ்டைல் நண்டு, கடல் நண்டு செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது சொத்தம் வருவலுங்க. கனவா பிரியர்கள் இருக்கீங்களா? அடுத்தது யூஸ்வலாக கிடைக்காத ஒரு ரேர் சாப்பாடு, மொச்சை கொட்டை போட்ட கருவாட்டு குழம்புங்க. இது மட்டுமா? இதுக்காக ஒரு செம்ம கொம்பு ஒன்று இருக்கே பாருங்க, புளிச்ச கீரைங்க. இன்னைக்கு சாப்பாடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதெல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்ல போகிறாங்க. இப்போ இந்த நண்டு எடுத்துக்குமே, யூஸ்வலாக இந்த ஓடை வந்துட்டு நம்ம தூக்கி போட்டுருவோம். ஆனால் இங்கே இந்த ஓடை க்ளீன் பண்ணி உள்ளே என்ன தண்ணி வச்சுருக்காங்க, மீன்ஸ் ப்ரான், வெட்டப்பட்ட சிறிய சிறிய இறால்கள். அதோடு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ஸ்டஃபின் பண்ணி முதல்ல இதை பொறிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை எடுத்து இந்த பெரட்டலோடு போட்டு பெரட்டுறாங்க. ஸோ இதை தூக்கி போட்டுறாங்க, எடுத்து சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். கிட்ட வந்து பாருங்க, பார்க்கறதுக்கே பிரமாதமாக இருக்குல்ல. அதாவது அந்த இறால் வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சதுனால வந்துட்டு அப்படி நல்லா கிரான்ச்சியாக இருக்கு. கர்ற முறை மாடியது பாருங்க. இந்த நண்டு ஸ்டைல் பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் நண்டு, கேரளா ஸ்டைலில் இந்த நண்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சொத்தம் வந்து இந்த கனவை பார்த்தீங்கன்னா கனவா வருவல். இதில் ஒரு ஒரு ஹைலைட்டான விஷயம் போடுங்க, என்ன தெரியுங்களா, தேங்காய் பூரம் பார்த்தீங்களா, அரைச்ச தேங்காய் பூவை வறுத்து இது மேலே அப்படியே தூவி இந்த கனவை வறுவலோட சேர்த்து பரட்டிருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு இந்த தேங்காய் பூ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வறுத்து போட்டு பரட்டிருக்காங்களா, அந்த கிரன்ச்சியான மில்கியான டேஸ்ட் அந்த தேங்காய் பூவில் இருக்குது. அதோட ஸ்பைசஸோட சாப்பிடும்போது பிரமாதமாக பிளான் பண்ணுது. இதுக்கப்புறம் நான் நேரத்தை தாமதிக்க போகிறதில்ல. எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம கருவாட்டு குழம்பு தான் இருக்கு. குழம்பே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கெட்டியாக இருக்குது, அவ்வளோ டெம்ப்டிங்காக இருக்குது பாருங்களேன். கருவாடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருவாடு போட்டிருக்காங்க வெட்டி வெட்டி. ஸோ கருவாடு குழம்புனா இந்த கருவாடு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கனவா வருவேன் வேறு கெண்ட உடனே சாப்பிட போல தோணும். நைஸ் சம்ப காம்பினேஷன். எஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன ஒரு விஷயம்னா, இந்த கடையோட ஓனர் இருக்காருல்ல, அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு 70-80 வயசு இருக்கும். அது அவங்களோட சமையல் பக்குவத்தில் தான் இங்கே சமைக்கப்படுற எல்லா உணவுகளும் உருவாகுது. அதனால தான் எல்லா சாப்பாடுமே அப்படியே வீட்டு சமையல் டேஸ்ட்டில் இருக்குங்க. அடுத்தது நீங்கள் எல்லோரும் ஆவலாக காத்து கொண்டிருந்த நண்டு. நண்டோட காலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்கு பாருங்க. இந்த கடையில் கிடைக்கப்படுற நண்டுகள் யூஸ்வலாகவே நல்லா பெருசு பெருசாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற சூட்டுக்கு செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கீனுக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் வெள்ளரிக்கம். ஸோ டு நாட் மிஸ் இட். ஓன்லி இந்த பூச்சும் கிராண்ட் நீலாஸ் ரெஸ்டாரண்ட். பாய் அண்ட் என்ஜாய் மை பேலன்ஸ் ஃபுட்.